श्रीमद्वेदान्तरामानुचेति कृपयारण्यनिन्न स्वभारम् तत्सम्प्राप्तागमान् तद्युदयमनगणम् चेष्टदा पूर्णमग्र्यम् श्रेष्ठश्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमन्तम् सत्त्वं श्रीवराकम् यद्वरमनघम् देशिकम् सन्धयामि श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाघरि श्रीवृष्णचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजगरिचन्दनयोगदृश्याम् साक्षाक्षमाङ्गणया कमलाभिवान्याम् बोधामन्यशरणशरणम् प्रपद्ये नीलातुङ्गस्तनगिरिगडे सुप्तमुद्घोट्य कृष्णम् पारार्थ्यम् स्वम् श्रुतिसदशरसिद्धमद्याहपयन्ति सोच्चिष्ठायाम् सृजनिखिलिदम् अबलात्कृत्य भुङ्क्ते बोधः तस्यैनमिदमिदम् भूयैवास्तु भूयः अन्नवयल्बुदव्याण्डालरङ्गर्थे अन्नजरुप्रामैवल्वयम् इन्द्रियान् वाडिकुडत्तान् नत्तामालै पूमालै கூடி கொடுத்தால் இட்டுள்ளேன் சூடி கொடுத்த சுடற்கொடியே துல்பாவை பாடி அருள வல்லவள்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்ன என்ன இம்மார்த்தம் நாம் கடவார் வண்ணமே நன்றி ஸ்ரீஅப்பதியான எம்பெருமான் தன் அடியாரங்களிடத்தில் இருக்கக்கூடியதான ஒரு நிர்கேல் கிருபா கடாட்சத்தினாலே ஆண்டால் அருளி செய்த திருப்பாவை பிரபந்தத்தை நாளொன்றுக்கு ஒரு பாசுரமாக அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் அட்டை பாசுரமாக 29 மற்றும் 30 பாசுரங்களை இரண்டு பாசுரங்களை அனுபவிக்கப் போகிறோம். செற்றொன்பெருளாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமறையடியே போற்றும் பொருள்களாய் செற்றன்மே துண்ணும் குளத்தில் பிறந்தனி குற்றேவள் எங்களை கொள்ளாமல் போகாதே இற்றை பறைகொள்வான் மகான் கோவிந்தா எற்றும் ஏழு பிறவைக்கும் உந்தன்னோடு உற்போமேயாவோம் உனக்கே நாம் ஆற்றிவோம் மற்ற நம் காமங்கள் மாற்றிலோரும் பாவாங்காலே கோவிந்தா குறையொன்றும் இல்லாத கோவிந்தா என்று அழைப்பார்கள். போற்றும் பொருள் என்று நவீன்துரைப்பார் நமோ நாராயணாயவன் வல்லாண்டும் பரமாத்மனை சுதந்திரம் பேசுவர் வல்லாண்டே குற்றேவலங்களை சொல்லாமல் போகாது என்கிறார்கள். பசூனாம் வாஹன காமியே அகம் கதம் போகுயாசம் குஞ்சோ வாயுமுனா தடே இந்திரலோகமானும் மச்சுவை வெறும் வேண்டேன் கற்றைக்கும் ஏழு விடவிக்கும் இப்படி ஏழேழு விரலுக்கும் எங்களுக்கு உன்னுடைய அனுகிரகமும் உன்னுடைய கைங்கரியமும் தான் வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். சூரிய சைவத்தையோ பக்தா சப்த ஜென்மாந்தரம் நர சைவத்து பிரதாதேன அருத்ரபக்த பிரஜாயதே சூரிய பக்தனாக ஏழு ஜென்மாக்கள் ஒருவன் இருந்தானே ஆனால் அந்த சூரியனுடைய அனுகிரகத்தினால அவன் ருத்ர பக்தனாக மாறுகிறான். சங்கர சுதியோ பக்த சப்த ஜென்மாந்தரம் நர சைவத பிரசாதேன விஷ்ணு பக்த பிரஜாயதே இப்படி ஏழு ஜென்மங்கள் அவன் ருத்ர பக்தனாக இருந்தால் அவனுடைய அனுகிரகத்தினாலே இவன் விஷ்ணு பக்தனாக மாறுகிறான். உத்தமேயாவோம் உனக்கே நாம செய்வோம் மற்ற இனம் கிராமங்கள் மாற்றி ஆகையினாலே எங்களுக்கு உமக்கே ஆட்செய்ய வேண்டும் என்று விருப்பம் இருப்பதால் மற்ற இனம் கிராமங்கள் வேறு யாருக்கும் நாங்கள் வந்து அடிமை தொழில் செய்யக்கூடாது எங்களுக்கு அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். சித்தம் திருகானே திருப்பாவினுடைய ரசானுபவத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் 30 வாசனங்களையும் நாம் அனுபவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் பரபிரம்ம அனுபவமானது பரிபூர்ணமாக கிடைக்கும். பராசர பக்தர் இந்த விஷயத்திலே 30 நாட்கள் நீங்கள் அனுபவிக்கவில்லை என்றால் இந்த சிற்றஞ்சிறுகாலை பாசனத்தை அனுபவித்தாலே போரும், எம்பெருமானை தவிர மற்ற விஷயங்களை அனுபவிக்க கூடாது.
அவன் ஒருவனுக்கே நாம் அடிமை என்ற அனன்யார் விசேஷத்தும் இந்த பாசுரத்திலே சொல்லப்படுகிறது என்று சாதித்தாராம். அப்படி எம்பெருமானே ஐம்புலன்களுக்கும் இன்பத்தை தரக்கூடியவன். பூவரில் முதல்வனாய ஒருவனை உலகங்கொண்ட கோவினை குடந்தைவேய குருமணி திரளை இன்பப்பா வினை பச்சை தேனை பைம்பொன்னை அமரர் எண்ணி பூவினை புகழும் தொண்டர் என் சொல்லி புகழ்வர்தாமே. நாக்கு தேனாக பச்சை தேனாக இருக்கிறது இன்பமாக பாடுவதற்கு, அதனால் எம்பெருமான் நாக்குக்கு இன்பமாக இருக்கிறான், தேன் போன்று இருக்கிறான். கண் பைம்பொன்னாக இருக்கிறது, கண்ணிற்கு பைம்பொன்னாக இருக்கிறான். மூக்கிற்கு தேவர்கள் தலையில் சுட்டிக் கொள்ளும் மனமிக்க புஷ்பமாக இருக்கிறான். உணர்வு திருமணி ஸ்பர்ஷம் சடாரி சடாரியாக இருக்கிறான். காதுக்கு அவன் வைபவங்களை கேட்பதாக இருக்கிறான். இப்படி பகவான் வாசுதேவ சர்வமிகு மகாத்மா சுதுர்லபக. ஒரு மகாராஜா ஒரு ஏழை பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டான். அவள் ராணியானால் வேலைக்காரர்கள் கொடுக்கும் தனத்திலிருந்து கொஞ்சம் வாங்கி கொண்டான். ராணியின் கீழ்த்தரமான செயல் ராஜாவுக்கு பிடிக்கவில்லை. அப்படி பகவான் சர்வ பிரதாதா, எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அவனுக்கு தேவதாந்தரம் சென்றால் அவனுக்கு பிடிக்காது. அதனால எம்பெருமானுக்கே அடிமையாக இருக்க வேண்டும். சித்தம் சிறுகாலே ஒன்றுன்னை சேவித்து உன் பொற்றாமறையடியே போற்றும் பொருள் கேளாய். கிருஷ்ணன் ஏன் விடியற்காலையிலேயே வந்திருக்கிறீர்கள் என்று கேட்கிறான். கோபிகைகள் விடிந்த பின் கன்று மேய்க்க சென்று விடுவார்கள், ஆகையினாலே வந்திருக்கிறோம் என்கிறார்கள். பகல் பொழுதில் வரலாமே என்கிறான். ஆடி அமுது செய்து அப்பனும் உண்டிலன் உன்னோடு உடனே உண்பான் என்று யசோதை அழைப்பால் அதனால் பகலில் வர முடியாது. சரி, சாயங்கால வேளையில் வரலாமே என்றால் கன்றுகள் மேய்த்து வந்த களைப்பு அதனால் உன்னை பார்க்க முடியாது, அப்பொழுதும் வர முடியாது. சிறிது நேரம் கழித்து வந்தால் நீ விரந்த திருவோணம் இன்று நீ நீராட வேண்டும் நின்றான் ஓடாதே வாரான் என்று அழைப்பான். அதற்கு மேலே குறுக்கத்தி பூச்சூட்டவாராய். ராத்திரி நீ வீட்டில் இருப்பதில்லை, ஆகையால் சித்தம் சிறுதானே வந்தொன்னை சேவித்து நாங்கள் நீ இருக்கும் இடத்திற்கே வந்திருக்கிறோம் என்கிறார்கள். யாத்வரா திரௌபதி பிராணே கஜரக்ஷணே மையர்த்தே கருணாமூர்த்தே கொகதாகரே. ஒரு பக்தர் எம்பெருமானிடத்திலே பிரார்த்திக்கிறார். திரௌபதியை ரக்ஷணம் பண்ணணுங்கிறதுக்காக எவ்வளவு வேகத்தை காண்பித்தாலோ யாத்வரா திரௌபதி உத்ராணி யாத்வரா கஜரக்ஷணே கஜேந்திரனை ரட்சிக்கணும்னு எவ்வளவு வேகமாக வந்தாலோ மையர்த்தே கருணாமூர்த்தே என்னுடைய விஷயத்தில் எங்கு போனா ஏன் வரவில்லை என்று கதறுகிறார். இப்படி பக்தர்கள் வெகு தொலைவில் இருந்தாலும் அனுகிரகம் பண்ணுவானாம் எம்பெருமான். ஸ்ரீரங்க கஷேத்திரத்திலே ரங்கநாதன் நம்பெருமாள் ஜீயபுரம் எழுந்தருள்வார். காஞ்சிபுர கஷேத்திரத்திலே வரதராஜன் பழையீவரம் எழுந்தருள்வார். சொற்றும் சூழத்தாழ சிறிதை அணைத்து மற்றும் பல மாமணி பொங்கோட நின்று முற்றும் புகழ்ந்து ஒருவள் செய்தே இதுவன் இதுவன் இதுவன்னே. உங்கள் முட்டத்துக்குள் நீ புகுந்து விளையாடினாய் என்கிறார்கள். அப்படிப்பட்டதான் உன்னை பார்ப்பதற்கு நாங்கள் உன்னை தேடி வந்தோம். ராமன் தன்னிடம் தானம் பெற வந்தவர்களை பார்த்து தானே அவர்கள் அருகில் சென்று வேண்டின எல்லாவற்றையும் கொடுப்பானாம். சதர்வான் அர்த்தினோ திருஷ்வாசமே பிரதினஞ்சிட்ட இட்டை பறவல்வா அன்றுதான் கோவிந்தா எட்டத்தும் ஏழேழு விரவைக்கும் உந்தன்னோடு உட்கோமையாவோம் மக்கே நாமா செய்வோம். உனது அடியவர்களின் வீட்டில் ஒரு புழுவாக பிரிவு கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன். பக்தர்கள் சம்பந்தம் இல்லாமல் பிரம்ம பலியை கொடுத்தாலும் ஏற்க மாட்டேன் என்கிறார் ஆளவந்தார். சவதாச்ச சுகைக சங்கினாம் பவனேஸ்வஸ்வதி கீட ஜென்மமே இதராவசதேஷு மாத்மபூத் அருமே ஜென்ம சதுர்முகாத்மனா. தெளிவிழா கலங்கள் நீர் சோழ் திருவரங்கத்துள் ஓங்கும் ஒளியிலார் தானே என்னே தந்தையும் தாயுமாவார். எளியதோர் அருள் மண்ணே எந்திரத்து எந்திரானார்
அழியண்ணம்பையல் என்னார் அம்மகோ கொடியவாறே. உலகத்தில் மற்ற விஷயங்களில் எவ்வளவு பிரீத்தி இருக்கிறதோ அவை அனைத்தும் இந்திரமானிடத்திலேயே இருக்க வேண்டும் என்று பிரகலாதாழ்வான் நிருமனிடத்திலே பிரார்த்திக்கிறார். யா பிரீத்தி அவிவேகானாம் விஷயேஷு அனபாயினி என்று உனக்கே நாம் ஆட்சியோம் என்கிறார்கள். எத்தஞ்சிறுதானே தத்துவ புருஷார்த்தங்களை சதாச்சாரியின் மூலமாக தெரிந்து கொண்டு அபிகமனம் உபாதானம் இஜ்ஜை சுவாத்தியாயம் யோகம் என்று ஐந்து வகையாக பிரித்து எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்து கொண்டு பிரபத்தியை அனுஷ்டித்து கிருதகிருத்தியனாக இருக்க வேண்டும் என்று கரதகல்வின் சென்றே அந்த பாசுரங்கள் வரை சொல்லப்பட்டுள்ளது. அவை எல்லாவற்றையும் சுருக்கமாக பிரபத்தியின் பலன் இந்த பாசுரத்தில் சொல்லப்படுகிறது. சிற்றஞ்சிறுகாலே சிறு அஞ்சு இருகால் என்று பிரித்து அனுபவிக்க வேண்டும். சிற்றஞ்சிறு என்பது மிகச்சிறிய என்று அர்த்தம். இருதல் என்றால் முடிவுறுதல் என்று சொல்லப்படுகிறது. அதில் காலங்களை ஐந்தாக பிரிப்பதால் சிறியதான அஞ்சு வகையான பஞ்சகாலங்கள், அதில் அனுஷ்டிக்கும் முறை பஞ்சகால பிரக்ரியா, அதன்படி நாள் முழுதும் அனுஷ்டிக்க வேண்டியவைகளை தகுந்த காலத்தில் அனுஷ்டிப்பதற்காக ஒவ்வொன்றைக்கும் காலம் சொல்லப்பட்டுள்ளது. சிறிய காலம் சிறுகாலம் என்பதாகும். அப்படி அதிகமனம் முதலாக காரியங்களை பஞ்சகால பிரக்கிரியைப்படி செய்து கொண்டு அனுகூலனாய் பிரபத்தியை அனுஷ்டித்தவனாய் நிர்பரனாய் வேறு காமங்களில் அதாவது தர்மார்த்த காம புருஷார்த்தங்களில் மனம் செல்லாது பரம புருஷார்த்தத்திலேயே மனதை செலுத்தக்கூடியவனாய் இருக்க வேண்டும். உமக்கே நாம் ஆட்சிவோம் என்பது துவயத்தின் உத்தரகண்டத்தின் அர்த்தத்தை சொல்லுகிறது. மற்றேனும் காமங்கள் மாற்று என்பது கைங்கரியம் செய்யும் பொழுது கியாதி லாபம் முதலியவைகளை எதிர்பார்ப்பவனுக்கு அகங்கார மமக்காரங்கள் ஏற்படும், அது இல்லாமல் பண்ணுவதற்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று பிரார்த்திப்பது. கண்ணனுக்கு ஆட்சிய வேண்டும் என்பதற்காகவே கோபிகாஸ்திரிகள் அவரிடத்தில் காதல் கொண்டு இந்த நோன்பை நடத்தினார். இவை தேவதாந்தர சம்பந்தம் இல்லாதபடியும் அனுஷ்டானத்திற்கு பங்கம் ஏற்படாதபடியும் மேலையார் செய்வனகள் என்றபடி இன்னோர்கள் அனுஷ்டித்தபடியும் நடத்தப்பட்டுள்ளது. இற்றை பரவல்வார் என்றபடி துர்பிட்சம் நீங்கி உத்தோமேயாவும் உனக்கே நாமா செய்வோம் என்று பிரபத்தியின் பலனாக சர்வசுவாமியான உமக்கே நித்தகைங்கரியம் பண்ணுவோம் என்று நோன்பிற்காக கண்ணனிடம் விண்ணப்பிக்கப்பட்டவைகள் இந்த பாசுரத்தில் முடிவு பெறுகிறது என்று சொல்லப்படுகிறது. அடுத்து 30வது பாசுரம் வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமகத்தை செய்யா பிந்திரைந்தி அங்க பறகொண்ட வார்த்தை அணிவுதுவை வைங்கமல தந்தரியல் பட்டர் விரான் கோவி சொன்ன தங்க தமிழ் முப்பதும் தப்பாதே இங்கு பரிசிறப்பார் இரண்டு நாள் வரை தோல் செங்கன் திருமணத்தை செல்வ திருமாளான் இங்கும் திருவருள் பெற்று இங்குருவர் என்பாவான் அந்த கடல் கடைந்த இந்த வாசனத்திலே தைங்க மலர் தந்தரியல் 12 திருமண் காப்பு தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. பிரபன்னர்கள் எம்பெருமானுடைய அடியார்கள் தாமோதரம் தீயல் பொலிகொன்ற செஞ்சுடராடி திகழ்கிற சக்கரத்தில் என்று திருமண் காப்பு திருவாழி திருச்செங்கு துளசி மணிமாலை தாமரை மணிமாலை இவற்றை எப்பொழுதும் தரித்துக் கொண்டிருப்பவர் உத்தம ஸ்ரீ வைஷ்ணவர் எங்கும் திருவருள் பெற்று ஸ்ரேயோனச்சரவிந்தனாச்சரணக்காந்தே சம்ஸ்கிருத்தியக்ஷர வைஷ்ணவாதிநாம் சம்பாவிய வேகர் இதுகி என்றபடி சகல ஐஸ்வர்யம் கைவல்யம் மோக்ஷம் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியது இந்த திருப்பாவை பிரபந்தம். இதை அனுபவித்தால் என்று அனுபவிக்கிறார்கள். ஆண்டால் தரை என்று சொன்னது கிருஷ்ணனோடு சேர்ந்து கலக்கும் ராசக்கிரீடா. எம்பெருமானின் பிரிவை பல பாசரங்களில் ஆழ்வார்கள் அருளி செய்துள்ளார்கள். கங்குலும் பகலும் கந்தியில் அறியாள் என்று 10 பாசரங்கள். ஆனால் பகவத் சம்சலேஷத்தை அந்தரங்கமாக அனுபவித்தார்கள். முதல் வண்ணன் அடியை அடைந்து அருள் சூடி உயிர்ந்தவன் என்று அவன் அருளை பெற்றேன் என்று ஒரே வார்த்தையில் அனுபவிக்கிறார். வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை அண்ணல் செய்து அலைகடல் கடைந்து அதனுள் கண்ணுதல் நஞ்சனை கண்டவனே
பின்னவரமுதன் அமுயல்வரும் தென்னமதுண்டயம் பெருமானே ஆண்டாய் உனை காண்பதோர் அருளன கருளுகே வேண்டேன் மன வாழ்க்கை இன்னவர் மேயவனே சர்வேஷு அவதாரேஷு விஷ்ணோ ஸ்ரீ அனபாயினி அப்பேற்பட்டதான அந்த அனபாயினி பெரிய பிராட்டியார் திருப்பார்கடல் கடைந்த பொழுது ஆவிர்வாவமானார். அப்படி ஆவிர்வாவம் செய்யப்பட்டு பெற்றுக்கொண்டதான மாதவனை கேசவனை பாண்டவ தூதனாக வரும் கிருஷ்ணனை வரவேற்க கூடாது என்று கூறினவர்கள் எழுந்து மரியாதை செலுத்தக்கூடாது என்றும் துரியோதனன் துச்சாதனன் சகுனி கர்ணன் இவர்கள்லாம் ஒரு தீர்மானத்தை செய்து கொண்டிருந்தார்கள். எம்பெருமான் கிருஷ்ணன் பாண்டவர் தூதனாக வருகிறான். அப்படி கிருஷ்ணன் நடந்து வரக்கூடியதான் அழகை கண்டவர்கள் கண்டயன் மடவாள் ஒருத்தி கீழே அடத்த தயிர் கடையக் கண்டு ஒல்லை நானும் கடைவனின் கள்ள விழியை விழித்து புட்டு வண்டமர் பூங்குழல் தாழ்ந்துலாவ வாழ்முகம் ஏற்ப செவ்வாய் துடிப்ப தந்தையர் நீ கடைந்திட்ட வண்ணம் தாமோதராவியறி வண்ணானே என்று ஆழ்வார் அனுபவித்தபடி துரியோதனன் நடைபாவாடை போட துஷ்டாசனன் சாமரம் வீச கர்ணன் குடைபிடிக்க கேசத்தின் அழகை காட்டிச் சென்றானாம் எம்பெருமான். திங்கள் திருமுகத்து செய்கிறேன் அங்க பறை கொண்ட வார்த்தை பூமாதேவியினுடைய முகம் அதிலே ஸ்ரீதேவியின் திலகம் சிவில்லிபுத்தூர் என்பதான க்ஷேத்திரம் அணிபுதுவை தந்த வீடு புக்ககம் வித்தக்ஷிணாதிபரிவ திரும புண்ணியலம் சர்வோத்தரா பவதி தேவி கவாவதாரா எத்ரைவரங்கபதினா பகுமான பூபம் நித்ராலுநாபி நியதம் நியதா கடாட்சா. ஸ்ரீரங்கநாதன் ஆண்டாளை கடாட்சிப்பதற்காகவே தென்திசை நோக்கி சயனித்திருக்கிறான் என்று அனுபவிக்கிறார் சுவாமி. பைங்கமல தெந்தறியல் பட்டர்கிறான் கோதை சொன்ன தங்க தமிழ் மாலை பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளையான கோதை சங்கம் கூட்டம் கூட்டமாக பக்தர்கள் அனுபவிக்க வேண்டியதான இந்த திருப்பாவை. சங்கம் என்றால் சேர்க்கை என்ற அர்த்தம். எம்பெருமானோடும் பாகவதர்களோடும் நம்மை திருப்பாவை சேர்த்து வைக்கிறது தமிழ்ச்சங்க பலகை ஏற்றுக்கொள்ளக்கூடியதான தமிழ் மாலை முப்பதும் தப்பாவை. கோபிகைகள் போல் நோன்பு நோக்க வேண்டாம், ஆண்டாள் போல் அனுஷ்டிக்க வேண்டிய வேண்டாம், தவறாமல் முப்பது பாசுரங்களை பக்தியுடன் சொன்னாலே போதும் என்கிறார். இங்க பரிசுரைப்பார் இரு இரண்டு மாள் வரைத்தோள் எதிரியான கம்சனுக்கு நான்கு கைகளை காட்டவில்லை என்பருமான். கோபிகைகளுக்கு நான்கு கைகளை காட்டினான். நரசிம்ம அவதாரத்தில் ஜுவாலா நரசிம்மனாக பத்து கைகளுடன் தோன்றினான். பிறகு பிராட்டியை அணைத்துக் கொள்ளும் போது ஆயிரம் கைகள் வளர்ந்ததாம். நல்ல நெஞ்சே நாம் சுகம் நம்முடைய நம்பெருமான் அள்ளி மாதர் புல்கனின் ஆயிரம் தோழனிடம். அதே போன்று சரணாகத சந்தனான ஸ்வரா திகுணபாகுனா என்று கஜேந்திரனை காப்பாற்றும் அவளால் எட்டு கைகளை கொண்ட அட்டபயகரத்தான் என்று வந்தானான். அன்பினாலும் வாத்சல்யத்தாலும் கருணையினாலும் நப்பின்மை பிராட்டியிடம் உள்ள பிரியத்தாலும் செங்கன்மால் செங்கன் திருமுகத்து செல்வத்திருநாளால் எங்கும் திருவருள் பெற்று எங்கும் இங்கும் அங்கும் இங்கேயும் பிரகிருதி சம்சாரத்திலேயும் அங்கு அப்ராகிருதமான பரமபதத்திலேயும் இன்புறுவர்கள் என்கிறார்கள். இந்த பாசனத்தில் எம்பெருமானுக்கு தன்னை சேர்ந்தவரிடத்தில் உள்ள வியாமோகமும் இடைப்பெண்களுக்கு கண்ணனிடத்தில் இருந்து அபிமானமும் சொல்லப்படுகிறது. கண்ணனுடைய சௌலபிய சௌசீல்யங்களை அனுபவிக்க அனுபவிக்க அவனைப் போலவே ஆகி அகங்கார மமக்காரம் இல்லாமல் அவனிடத்தில் அடிமை செய்ய ஆசை ஏற்படுகிறது. வங்கக்கடல் கடைந்த கேசவனை நித்தியசூரிகளும் சில தேவர்களும் கப்பல் இல்லாமலேயே ஆகாச மார்க்கமாக வந்து திருப்பார்கடலில் ஆதிசேஷன் தத்தத்தில் சயனித்திருக்கும் எம்பெருமானை சேவிக்கிறார்கள். இப்படி வரும் தேவர்கள் அழிவில்லாமல் வளம் பெற்று இருக்க வேண்டும் என்று எம்பெருமான் சங்கல்பித்து தேவர்களையும் அசுரர்களையும் ஒன்று சேர்த்து இந்த திருப்பார்கடலை கடைந்தால் அமுதம் வரை வரும், அதை பருகினால் அமரத்துவமும் பலமும் ஏற்படும் என்று சொல்ல மந்தரமலையை கொண்டு வாசுகியை கைராக கொண்டு கடவுள் நியமிக்க வடவரையை மத்தாக்கி வாசுகியை நானாக்கி அந்த மலையை கொண்டு வர இயலாதவர்களாக தேவர்களும் அசுரர்களும் இருக்க
பகவான் கருடன் மீது அதை வைத்துக் கொண்டு வந்து கடலில் வைத்து வாசுகையை சுற்றி தடைய முற்பட்டான். மலை நிற்காமல் முழுகவே உடனே கூர்மாவதாரம் எடுத்து மலையை தாங்கி பிடித்தான். வாசுகியின் தலைப்பகுதியை அசுரர்களும் வால் பகுதியை தேவர்களும் பிடித்துக் கொண்டு கடைந்தார்கள். ஆனால் அமுதம் வரவில்லை. உடனே பகவானை இரண்டு ரூபங்களாக எடுத்து இரு பக்கங்களில் நின்று தன்னுடைய கேசங்களை அலைவாய கடலை கடைந்தான். அப்படி கடல் கடைந்த கேசவனை தேவதைகளுக்கு அமுதம் கொடுப்பதாக கடை சொன்னாலும் பிராட்டியை தான் பெற வேண்டும் என்பதற்காக கடை சொன்னான். திவ்யமால்யாம் வரதரா ஸ்நாதா பூஷண பூஷிதா பஷ்யதாம் சர்வ தேவானாம் ஹரேகே தோவலோக்கித தேவானா ஹரிவக்ஷஸ்தலத்தையா லக்ஷ்மா மைத்ரேய சகசா தராம் நிர்வகிமாகதானா. பிரம்மருத்ராதி தேவர்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே மகாலட்சுமி பகவானின் திருமார்பை அடைந்து வீற்றிருந்து எல்லா தேவர்களையும் அனுகிரகித்தார். சிவப்பதியான நானே பரமபுருஷன், மற்றவர்கள் எல்லோரும் எனக்கு தாசபூதர்கள் என்று காண்பித்துக் கொடுத்தான். அப்படிப்பட்ட மாதவனை மாதவனை போற்றுகிறார்கள். மாதவனை என்பது இந்த வாசரத்தில் பிராட்டியுடன் சேர்ந்த எம்பெருமானை சொல்லி திருமுகத்து திருமாலால் திருவருள் என்று நான்கு தடவை திருசப்தமானது சொல்லப்பட்டுள்ளது. இவர்களுக்கு எம்பெருமானிடத்தில் இருக்கும் ஈடுபாடு பிராட்டியின் இடத்திலும் உண்டு என்பதையும் காண்பிக்கிறது. எம்பெருமான் திருமால் என்பதால் அருளுகிறான். திருவின் புருஷகார கிருத்தியத்தில் மயங்கி விடுவதால் திருமாலின் நோக்கத்திற்கென்று திரு உபாயமாக நின்று அருள்கிறாள். ஆகையால் இருவராலும் திருவருள் பெறப்படுகிறது. இன்புருவர் சகலாங்கோபசம்ஹாரே காமியம் கர்ம பிரசித்தி காமியம் கர்ம பிரசித்தி என்றபடி கர்மாவில் அங்கலோபம் ஏற்பட்டால் முழு பலன் கிடைக்காது. ஆகையாலே 30 பாசரமும் தப்பாமல் விடாமல் அனுசந்திக்க வேண்டும். ஆத்மயாத்ரா பகவத தீனம் என்றபடி இவர்கள் அனுஷ்டித்த பிரபத்தியானுஷ்டானத்தை கண்ட பகவானுக்கு அதீனமானது. தேகயாத்ரா கர்மாதீனம் என்று சொன்னாலும் முன் செய்த கர்மாக்களுக்கு தகுந்த பலனை சங்கல்பம் செய்பவன் அவனே என்பதால் இதுவும் அவனுக்கு அதீனமானதுதான். ஆகையால் அகங்காரம் அமகாரம் இல்லாமல் கைங்கரியம் செய்பவர்களுக்கு எல்லா இன்பங்களும் கிடைக்கும். சரீரம் ஆரோக்கியமர்த்தான் போக்யாம் செய்வானுஷங்கிகாம் புன்சான் அபவர்க பிரதோஹரி என்று சொல்லப்படுகிறது. இந்த 30 பாசரங்களை செல்பவர்களுக்கு உபாய பூர்த்தியை செய்வித்து இன்பத்தை எம்பெருமானே அனுகிரகிப்பான் என்று சொல்லப்படுகிறது. பட்டர்கிரான் கோதை சொன்ன ஆண்டாள் திருப்பாவை என்னும் இந்த திவ்ய பிரபந்தம் இடைப்பெண்கள் வாயிலாக சொல்லப்பட்டாலும் பரமைகாந்தி சார்வபௌமரான பெரியாழ்வார் திருவுள்ளம் உகக்கும்படி ஒரு பாவையை அழைத்து உலகம் உயும் வழியை உபதேசித்து எல்லோரும் எம்பெருமானிடத்தில் எளிதில் ஈடுபடும்படியாகவும் இடையூறு இல்லாமல் இன்புற்றிருக்கும்படியாகவும் அனுகிரகித்துள்ளாள் ஆண்டாள். கிருதார்த்த சிம்மாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே வராக மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே கோதாயை நமஹ.